Thank you.
something like that. Not something like that. Good, good. Hello. Thank you.
நரக்கி வேணாம் மைக்கு. அதான் நான் சொன்னேன், கரெக்ட் மறைக்கு மேயா தான் சொல்லுவேன். இல்லை மைக்கை மாற்ற சொல்லு, மைக்கை முன்னாடி கொண்டு சொல்லு. இது திரு
பொன் பாஸ்கர் சபிதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எல்பிஆர் லட்சுமணன் எல் சுமந்திரா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சி திருஞானம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கே ஆர் எஸ் பி கே கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் டாக்டர் குமரேசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது குச்சு விளக்கு ஏற்றுவதற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் குச்சு விளக்கு ஏற்றுவதற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
ஐயர் அவர்களை குற்றவாளி கேட்டார். அதனால எதை பத்தி வேணுமானாலும் தெரிஞ்சுக்கலாம். சமயத்தில் தப்பாம போட்டு
காலகட்டத்தில் அதுவும் நகரமயமாக்கல் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் இம்மாதிரியான பொதுவான அரங்குகள் மக்களுக்கு தவிர்க்க முடியாத அத்தியாவசியமானதாக மாறுகிறது. ஒரு காலத்தில் எதெல்லாம் லக்ஸுரின்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ நெசசிட்டியாக மாறிக்கிறது. என் கல்யாணத்துக்கு பொழுது ஏசியெல்லாம் கிடையாது, ஆனால் இப்போ கல்யாணம் புக் பண்ணும்பொழுதே அந்த ஹால் ஏசி ஹாலான்னு பார்க்கலாம். காரணம் இன்னைக்கு ஒரு காலத்துல லக்ஸுரியா கருதப்பட்ட ஆடம்பரமாக கருதப்பட்ட ஏர் கண்டிஷன் இன்னைக்கு நெசசிட்டியாக மாறி. அதனால கல்யாண மண்டபங்கள் அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரியான அரங்குகள் பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளுக்கும் அவசியப்படுகிறது. அதனால வருஷத்துக்கு 55 மூத்தம்னா 55 புக் ஆகிருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. அது தவிரவும் கூட என்றால் முகூர்த்தம் பார்த்து வைக்கிறது கல்யாணம். நீங்கள் இந்த சமயத்தில் சொன்னால் பொருத்தமாக இருக்குங்கிறதுனால சொல்லி முகூர்த்தம்னு சொன்னதுனால நம்ம பாரத தேசத்தில் எப்போவுமே நமக்கு ஒரு தவறான பழக்கம், ஏதாவது முறையாக இல்லைன்னா அது நம்ம முறைன்னு நினச்சிருந்தோம். இப்போ லேட்டாக வர்றான் ஒரு நிகழ்ச்சிக்கு, லேட்டாக வந்தால் இந்தியன் பஞ்சுவாரியான்னு சொல்லுவோம். ஆனால் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிற சமுதாயம் வாழ்க்கையே பஞ்சுவலாக வச்சுருந்தது இந்த பாரத சமுதாயம் தான். ஏன்னா நாம் கரெக்டாக 6 மணிக்கு வந்ததுன்னு சொல்கிறோம், என்ன பெரிய முகூர்த்தமா கேட்குறோம்ல. அப்போ முகூர்த்தம் பார்த்து பல முக்கிய கருத்துக்களை மிக தெளிவாக கூறிய அண்ணன் ராஜா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஏவிஎம் பிஎல் சந்து அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். அந்த வாரிசு வந்த பாண்டித்துறையும் கார்த்திகேயனும்
மேலும் வளரணும்னு வாழ்த்தியை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையில் தெளிவான செய்தியை வைத்திருந்தாங்க பொன்மாசர் அவர்களுக்கு என்பது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் சி மோகன்ராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். கீழே இருக்கும் பெரியவர்களுக்கும் வருகிறதற்கும் நாட்டால் நாகத்திற்கும் எனது உறவினர்களுக்கும் எனது முதற்கண்ணையும் தெரிவித்துக்கிறேன். இப்பொழுதே அண்ணன் பையன் பிரதாசன் பையன் பாண்டித்தரையன் கார்த்திகேயன் அவருடைய பெருமையை தக்க வைக்கிற சிறப்பாக இந்த மண்டபத்தை எடுத்து திறப்புகளாக கண்டு அதில் எங்களிடம் அழைத்து வாழ்த்துறையாளர்களுக்கு விரும்புகிறேன். இப்பொழுதே எல்லாம் அவர்களையும் மீண்டும் மீண்டும் அவரும் அவரது குடும்பத்தார் பலாண்டு சிறப்பாக வளர்ந்து இந்த மண்டபம் சிறப்பாக செல்லப்படுத்தும் என்று எங்கள் குழந்தைக்கு திரும்பிக் கொண்டு விடைபெறுகிறோம். கண்களில் இருந்து வந்தது கண்ணீர் அல்ல, அவைகள் அனைத்தும் வாழ்த்துக்களை, உணர்ச்சி பூர்வமான வாழ்த்துக்கள் வழங்கிய அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் கார்த்திகேயன் துரைராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்க வாய்ப்பினை அளித்த பாண்டித்துறை மற்றும் கார்த்திகேயன் சகோதரர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு எனது வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாலு விஷயம் இவங்களை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மதிப்புக்குரிய ஐயா திரு ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியம் அழியாமல் இது புதுமையை அதில் புகுத்து பல பேரோட நினைவுகளை எவர்கிரீனா வச்சுக்கிறதுக்காண்டி இந்த முயற்சி வந்து நம்ம பாராட்டணும். சார் சொன்ன மாதிரி பல பேரோட நல்ல நினைவுகள் வந்து அழியாமல் நீங்கள் வந்து புத்துயிர் ஊட்டி அதை வந்து எவர்கிரீனா வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து இட்ஸ் அன் அமேசிங் திங். ஐ கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் தட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் பண்ணது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தே வென்ட் ஆன் அ டூர் த்ரூ அவுட் இந்தியா. இந்தியா முழுவதும் உள்ள கோயிலுக்கு வந்து இவங்க எல்லாருமே போயிட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்களும் கின்னஸ் உலக சாதனை படைச்சாங்க. அது வந்து ஒரு அவங்களோட மன ஓட்டம் என்ன அப்படின்னா, அகெயின் இட்ஸ் கமிங் பேக் டு தி சேம் பாயிண்ட் ஆஃப் பாரம்பரியம். அவங்களோட நம்ம முன்னோர்களோட பழக்க வழக்கங்கள், கடவுள் மீது உள்ள நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கவன் வந்து என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டான். அதை மறுபடியும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இட்ஸ் அன் அமேசிங் திங். நான் ஐ வாஸ் ஐ என்வி தேர் ஆக்ஷன்ஸ் ஆன் தட். அது என்விங்கிறது வந்து தமிழில் பொறாமைன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி பொறாமைங்கிற வார்த்தையோட இதெல்லாம் நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் வந்து ஐ ஹவ் தாட் அபவுட் இட். அண்ட் ஐ திங்க் அவங்க பண்ண விஷயம் வந்து இட் வாஸ் அமேசிங் திங். அதில் என்ன மெசேஜ் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கடவுள் நம்பிக்கை வைங்க. இப்போ எல்லாமே நம்ம எல்லாருமே வந்து நிறைய படிக்கிறோம் வந்தோம். பட் தி கான்செப்ட் ஆஃப் பிலீஃப் இன் காட் மஸ்ட் பி ஹெல்ட். ஒவ்வொருத்தனும் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஆழமான நம்பிக்கை உண்டு. அதனால அந்த நம்பிக்கை வந்து இந்த சகோதரர்கள் மேலே
நிறையவே வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வந்து தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து நிறைய படிச்சுட்டு வேலைக்கு வந்து வெளியூர் தான் போறோம். அந்த மாதிரி போனதுல நானும் சில காலங்கள் வெளிநாட்டில் இருந்தேன். பட் திரும்பி நான் நம்ம ஊருக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு வந்தேன். அதே மாதிரி நம்ம ரெண்டு தம்பிகளுமே வந்து தேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்ஃபேக்ட் தேர் போட்ட ஒரு கம்பெனியே வச்சுருக்காங்க பெங்களூரில். அதெல்லாம் இருந்தாலும் நம்ம பிறந்த ஊரில் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். என்னோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் போய் 500,000 ரூபா சம்பாதிக்கிறவனோட சொந்த ஊரில் 50,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அவன் தான் தர்மசாலி. அந்த விஷயம் வந்து தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து சில இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. This is what we need. Next generation kids, adults. நம்ம வந்து கிட்ஸுன்னு நம்ம என்னமே சொல்லிக்க முடியாது. We are adults now. இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் நமக்கு வேணும். ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் வரும்போது அவங்களுக்கு அடுத்து வர்றவங்க they have to look up to them. அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு ஆசைப்படணும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. நிறைய ஆசைப்படுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. You will get your benefits for that. So, இந்த விஷயத்திலையும் இந்த சகோதரர்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்க இந்த காலத்தில் பொது சேவையிலையுமே வந்து இந்த சகோதரர்கள் பர்டிகுலராக பாண்டித்துறை வந்து பொது வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அகெயின் பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து கேட்டுக்கிறது வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும், அவங்களோட எனர்ஜியை வந்து இந்த பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வரணும். வி நீட் டு கெட் தி யங்ஸ்டர்ஸ் இன் டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் அகெயின் அப்துல் கலாம் மாதிரி வாஜ்பாய் மாதிரி இந்த தலைவர்கள் ஆசைப்பட்டது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். தம்பி பொது சேவையில் ஈடுபடுறது எனக்கு ரொம்ப I'm very happy for them and I want them to do very well in their life. And என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் என்னைக்கும் இந்த சகோதரர்கள் நல்லா வரணும், எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் பிரார்த்தி கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். இந்த இனிய மாலையிலே கொட்டையூர் ராமநாதன் செட்டியார் திருமண விழாவிற்கு வருகை இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டிதுரை துரைராஜ் மற்றும் கார்த்திகேயன் துரைராஜ் எனது நீண்டகால நண்பர்கள், மிக துடிப்பான இளைஞர்கள். பாண்டிதுரை அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தாலும் நம் சொந்த ஊருக்கு வந்து தொலைத்துறை செய்வது பாராட்டத்தக்கது. இவர்கள் நினைத்திருந்தால் ஹோட்டலோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ கல்யாண மண்டபமோ நிறுவியிருக்கலாம். ஆனால் இப்போது மங்களகரமான விழாக்கள் நடத்தும் வகையில் வசதி மிக்க சிறப்பான ஒரு கல்யாண மண்டபத்தை சமூகத்திற்கு பயன்பெற பங்களித்து செய்த பாண்டிதுரை துரைராஜ், கார்த்திகேயன் துரைராஜ் அவர்களை நாம் மனதார பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். பாண்டிதுரை துரைராஜ் மற்றும் கார்த்திகேயன் துரைராஜ் அவர்கள் குடும்பத்தினர்கள் சார்பாக அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கேஆர்எஸ்பி தேவன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மண்டபத்தை உருவாக்கி இதை கொண்டு வந்து இதை வந்து ஒரு சிறப்பாக இன்றைக்கி புதுப்பித்து இதற்கு அடுத்து ஒரு புத்துயிர் ஊட்டி இதை இன்னும் மென்மேல் வளர வைத்த திரு பாண்டித்துரைராஜ் அவர்களை இப்பொழுது உங்கள் சேர்ந்து பேச அழைக்கின்றோம். கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்கே மண்டபத்தை வந்து நாங்கள் வந்து ரெனோவேட் தான் பண்ணமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வந்து எமோஷ்னலாக நாங்கள் வந்து அதை பிரேக் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டோர் இருந்திருக்கோம், அந்த டோரை கூட நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த சைடு ரெண்டு டோர் வச்சாலும் ஃப்ரண்ட்டில் இருக்க டோரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு மண்டபத்திற்கோ ஒரு வீட்டுக்கோ வந்து தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிமாங்க. அந்த தலைவாசல் நகரத்தார் வந்து அதை ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட எமோஷ்னல் விஷயத்துக்கு எதுவுமே நாங்கள் டச் பண்ணாமல் இந்த கல்யாண மண்டபத்தை வந்து நாங்கள் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொன்னாங்க பாண்டித்துறை வந்து பாண்டித்துறை கார்த்திகேயன் இவ்வளோ பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. நான் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்ட் டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். ஒன்று வந்து கார்த்திகேயன் சொன்ன மாதிரி வந்து சமூக சேவை, அதுக்கப்புறம் வந்து அரசியலில் ஜாயின் பண்ணுது, இந்த கல்யாண மண்டபம், இது எல்லாமே வந்து கொரோனா பேரிடரில் வீட்டில் இருந்த டயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து செஞ்ச விஷயம். ஏன்னா நாங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி பெங்களூரில் ரன் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து இப்போ ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிறனால எனக்கு எந்த வேலையுமே இல்லை. ஸோ வந்து ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு டைம் டூ டைம்ஸ் தான் அந்த மாதிரி தான் வரும், ரொம்ப ரேராக தான் வரும்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் செஞ்ச இந்த விஷயம் தான் வந்து இந்த கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், எந்த ஒரு விஷயத்தையும் நான் மூவ் பண்ணும்போது என் மைண்டில் இருக்கிறது அப்படின்னா சிங்கிள் பேரண்டாக வளர்ந்தது. அது என்ன அப்படின்னா வந்து அப்பா இருக்கும்போது நம்ம வந்து இப்படி இருந்தாங்க, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அந்த விஷயத்தை நான் அப்படிதான் யோசிப்பேன். ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க தாத்தா இருக்கும்போது உங்க குடும்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி டவுன்ஃபால் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போதுமே வந்து சிங்கிள் பேரண்ட்டு உமனாக வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு வந்து நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும்னா நம்ம ஏதாவது பெருசாக பண்ணால் மட்டும்தான். ஏன்னா அவங்க சுபகாரியங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அவங்க வெளியில் வரமாட்டாங்க. ஸோ நம்ம அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசிச்சு பண்ணனால தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்னால் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த ஃபேமிலிக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இப்போ வந்து இந்த மண்டபம் வந்து ஒரு ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்தது. கேவிஆர்எம் அப்படிங்கிறது வந்து நகரத்தார் ஃபேமிலியில ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா பெங்களூர்ல ஹெப்பான்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பிரிகேட் குரூப்போட பண்ணிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் அவங்களோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஒரு 2,500 to 3,000 crore இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விசாதம் காடுகாத்தால இருக்க விசாதம் வந்து இப்போதைக்கு வந்து ரிசார்ட்டாகவும் 5-star ரோட்லாம் இருக்கு. அந்த 5-star ஹோட்டல் அந்த வள்ளியாச்சி பிறந்த வீடு தான் இன்னைக்கு விசாலமாக இருக்கு. ஸோ நாங்கள் இந்த இடத்த வாங்கினதுலேருந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வாங்கியிருக்கோம். நிறைய பேர் கூட கேட்டாங்க ஏன் தம்பி லீஸுக்கு எடுத்துட்டு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் யோசிச்சது என்னன்னா இவ்வளோ பாரம்பரியமான குடும்பம், பெரிய பெரிய பிரிகேட் குரூப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய 5-star ஹோட்டல்ஸில் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிராண்ட் நேமையும் ப்ரைடையும் நம்ம வந்து கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க பட் ஆனால் இதுதான் வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஏன்னா லீஸு கொடுத்துட்டு அவங்க எந்த ஒரு இடத்துலையும் ஃபீல் பண்ணிடக்கூடாது ஐயோ இவங்களை நம்பி ஒரு சின்ன பசங்க நம்பி கொடுத்துட்டோமே, ஒரு கார்பரேட் கம்பெனியை நம்ம ஜாயின் வெஞ்சர் பண்ணாங்க ஒரு சின்ன பசங்க நம்பி கொடுத்துட்டோமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாங்கள் வந்து பார்த்து பார்த்து எல்லா விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வள்ளியாச்சி வந்து ஒரு ஒரு மெசேஜ், ஒரு குட்டி மெசேஜ் வந்து எல்லாருக்கும் வீடியோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு க்ரௌடில் வர முடியாதுங்கிற ஒரு ரீசன்காக ஒரு குட்டி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது அது அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுறோம், ஒரு ஜஸ்ட் 3 to 4 minutes தான் இருக்கும் அந்த வீடியோ, ஜஸ்ட் பாருங்க.
குடும்பத்தாருக்கு என் உளம் நிறைந்த வாழ்த்துக்கள். எங்கள் குலம் திரைக்கடலோடு திரவியம் தேடி சென்ற குலம். நாங்கள் தம்பி
டாக்டர் கார்த்திகேயன் துரைராஜ் அவர்களுக்கு கொண்டாடி போட்டிருக்கோம். அடுத்தபடியாக சி மோகன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாடி போட்டோம். அதற்கு அடுத்தபடியாக கே எஸ் பி தேவன் அவர்களுக்கு கொண்டாடி போட்டோம். அதற்கு அடுத்தபடியாக எல்பிஆர் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு கொண்டாடி போட்டோம். அடுத்தபடியாக அக்கா சவிதா அக்கா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டாடி போட்டோம். அடுத்தபடியாக விஷ்ணு பாண்டி இந்த மண்டபத்தை அழகாக மாற்றிய நமது இன்ஜினியர் விஷ்ணு பாண்டி அவர்களை வருமாறு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக ராஜா அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அடுத்து பழனியப்பன் டாக்டர் கார்த்தி அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்து வந்த ஏசி, இந்த ஏசி என்ன இன்ஸ்டால் பண்ண சஜி, இவங்க வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. சென்னையில வந்து முக்கியமான நம்ம ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி குரூப் ஹோட்டல் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணது, மெயின்டெனன்ஸும் இவங்க தான் பண்ணது. தம்பி 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 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களை மேடை கலைக்கலாம். கொஞ்சம் மட்டும் என்ன பார்த்துக்க, கொஞ்சம் பார்த்துக்க. எலக்ட்ரீஷியன் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ, ஆமா நான் பைக்ல இருக்கேன். குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மரியாதை செய்யப்படுகிறது.
தம்பி 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 கேமரா கேமரா Thank you.
கோட்டையூர் நாட்டார் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இப்போ இந்த சாங் டைம் இல்லாத காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு மட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. இதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய ஏற்கனவே காரைக்குடி பாட்டு இஸ்மாயில் மூலமாக இதற்கு வந்து இந்த ஒளியில் நம்ம பார்க்குற வீடியோ விஷயம் வந்து கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி. இத்துடன் நம்ம யாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சார் சார் சென்ட்ரு 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 சொல்லுவான் சென்ட்ருவான் சார் சென்ட்ருவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து அனைவருக்கும் இரவு சார் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். பல்லத்தூர் நாட்டார் சார்பாகவும் நினைவு பரிசு மற்றும் பொன்னணிகள் பொருத்தப்படுகிறது. சண்முகநாதன் பிரசாத் அவர்களால் தற்பொழுது நினைவு பரிசு வழங்குகிறார்.
அதுக்காக அடுத்தபடியாக கலனி வாசல் நாட்டார் மற்றும் கால்பந்து கழகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கொண்டாடி கொள்ளப்படுகிறது. ரிமூவ் பண்ணிடுறீங்களா?
என்னென்ன குடும்பத்தின் துறை அவர்கள் மற்றும் மாஸ்க் ரிமூவ் பண்ணிருக்கோம். காரைக்குடியின் தொழிலதிபர் வளர்ந்து தொழிலதிபர்களான கலைமணி அவர்களையும் மேடைக்கு ஓகே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிச்சு மொபைல் பரிசு வரது
அப்படின்னு சார்பா. ஓகே
கண்ணன் மணி அவர்களே கருமையாளரை தம்பி மையப்பன் அவர்களை வருகிறார்கள்.
பின்னாடி எடு எடுத்து சொல்லுங்க. வேற காத்து இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகேவா? கரெக்டா இருக்கு. மேடைக்கு வந்து வாழ்த்திய அனைத்து சமூக ஆர்வலர் அமைப்புகளுக்கும் அதுல மானிட்டர்ல ப்ளூவா இருக்கும். உதயா மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே ஜி
என்னங்க சொன்னீங்க புரியல. Thank you.
Thank you.
மாஸ்க் மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. இங்க பாருங்க. ஓகே
Thank you.
ஓகே. அப்படியே சேர்ந்து வாங்க, இங்க பாரு. இங்க பாருங்க, போட்டோ பாருங்க. Thank you.
சேர்ந்து இங்கே பாருங்க. சரி கிடைக்கும், ஓகே எடுத்துக்கு வா. ஓகேவா? ஓகே. சரி என்ன பேக் பண்ணுவா? வெயிட் சார், வெயிட் சார். Thank you.
Thank you.
அப்படியே மேலே தூக்கிறேன் அவ்வளோதான், அப்படியே மேலே தூக்கிறேன் அவ்வளோதான், அப்படியே மேலே தூக்கிறேன். ஆ அது இல்லை, அது இல்லை, அது இல்லை.
பார்க்கணும்.